எல்லாருக்கும் அருணராஜாஸ் அடுக்கலையின் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போறோம். அதாவது துளசியை பத்தி. இப்ப துளசி அப்படிங்கிறது ஐஸ்வர்யத்துக்கானது, மகாலட்சுமியோட கடாட்சம் வாங்கியது. இது நம்ம எல்லாருமே இது மாதிரி பயன்படுத்தி தான் வரோம். இதுல வந்து சகல தேவதைகளையுமே அந்த துளசி செடியினுள்ள இருக்கிறதால இதை வந்து, அதாவது ஒரு மரணம், ஒரு கண்டம் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு மரணம் நெருங்கி வரும் பொழுதெல்லாம் கூட இந்த துளசி வந்து காத்தருளுமா. நம்மளோட வீட்டு முற்றத்தில் வைக்கும் பொழுது அது, அதாவது கண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது உயிரை அடித்தாலும் அடிக்கும், அடிக்காட்டியும் இல்லை. அது ஒவ்வொரு வயதுலையும் ஒவ்வொரு கண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறதானது. அது மாதிரியானதுலாம் வந்து நம்மளோட அந்த இதை நிவர்த்தி பண்ணுறது. அது வந்து யமனுக்கு முன்னாடி பாய்ந்து சென்று நம்மளோட உயிரை வந்து தக்க வைக்கும் அப்படிங்கிற பெருமை வாய்ந்தது. இது விஷ்ணுவோட மனைவி மகாலட்சுமி அப்படின்னு தெரியும். இதில் எல்லா தேவதைகளுமே குடியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு மரணப்பட்டு ஒரு இப்போ ஒரு சவத்துக்கு கூட ஒரு காஞ்ச இந்த துளசி கள்ளிகளை, அந்த அந்த காய்ந்த சருகுகளை அந்த கொல்லி வைக்கும் பொழுது, அந்த இதில் அந்த சிதை மூட்டும் பொழுது, அதை போடும் பொழுது அவன் முக்தி அடையிறான் அப்படிங்கிறதுமே இதில் ஒரு குறிப்பு இருக்குது. அதே மாதிரி தேவர்களும் அசுரர்களும் வந்து அந்த பார்க்கடலை கடைஞ்சு மேலே வரும் பொழுது, வாசிக்கு பாம்புனால கடைஞ்சு மேலே வரும் பொழுது அதில் அற்புதமான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு பொருளாக வந்ததுலேயும் இந்த துளசி செடியுமே வந்திருக்கு. அவ்வளோ புண்ணியம் வாய்ந்தது இது. அது மாதிரி நம்ம வீடுகளில் வச்சிருக்கும் பொழுது கருந்துளசி வைக்க வேண்டாம். கருந்துளசி எப்பயுமே வந்து கோயில் சார்ந்த இடத்துல மட்டும்தான் அந்த அந்த துளசி, விஷ்ணு துளசிங்கிற ஆண் துளசி நம்ம அந்த கோயில் சார்ந்த இடங்களில் தான் இருக்கணும். நிறைய பேர் கூட நான் வீட்டில் பார்த்துருக்கேன் கருந்துளசி வச்சு. நம்ம வந்து அந்த பச்சை கலராக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி துளசி தான் நம்ம வீடுகளில் வச்சு வரும் பொழுது நமக்கு அருமையான விஷயங்களை தரும். ஒன்று ஒன்றுமே வந்து நம்மளோட சாஸ்திரங்கள் குறிப்பை பிரிச்சிருக்கு. அப்போ வந்து அந்த கருந்துளசி வந்து ஆண் துளசி கோயில்கள்லையும், இந்த பசும் துளசிங்கிறது மகாலட்சுமி துளசி தான் நம்ம வீடுகளில் வைக்கிறதானது. அதே மாதிரி இந்த துளசி செடி நீங்கள் வீட்டில் வச்சு வளர்ந்து வரும் பொழுது அதனுடைய பக்கத்துலலாம் நீங்கள் போகக்கூடாது. அதாவது மென்சஸ் பீரியடில் இல்லை ஆண் பெண் கலந்த பின்னாடி குளிக்காமல், அது மாதிரிலாம் சில பவித்திரத்தோடு நம்ம வந்து அதை அணுகும் பொழுது, ரொம்ப சுத்தபத்தமாக அதை அணுகும் பொழுது அதனுடைய விசேஷங்கள் உங்களுக்கு கைவரப்படுறத நீங்கள் வந்து கண்கூட பார்க்க முடியும். வாழ்க வளமுடன்.